ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே வடமாலாப்பேட்டையில் சுங்கத்துறை ஊழியர்களுக்கும் தமிழக சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் இடையே மோதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மோதலின் உண்மை நிகழ்வுகள் என்ன, அங்கு தத்ரூபமாக நடந்தது என்ன என்பதை தற்போது நமது சேனலில் பார்க்கலாம். முடித்துவிட்டு ஆந்திர மாநிலத்தில் இருந்து தமிழக சட்டக்கல்லூரி மாணவர்கள் திருப்பதி அருகே வடமாலைப்பேட்டையில் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது சுங்கத்துறை ஊழியர்கள் மும்மடங்கு பணத்தை நீங்கள் செலுத்தினால் மட்டுமே இங்கிருந்து செல்ல முடியும் என தெரிவித்துள்ளனர். மாணவர்கள் அவர்களது ஸ்கேனரிலிருக்கும் பணத்தை காமித்துவிட்டு எங்களிடம் பணம் உள்ளது, தங்களின் ஸ்கேனர் தான் கோளாறு என்றும் இதனால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். இதனால் கோபமடைந்த ஊழியர்கள் மாணவர்கள் வந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு மற்ற அனைத்து வாகனங்களையும் வேறு வழித்தடம் மூலமாக அனுப்பி வைத்தனர். இதனால் மாணவர்களுக்கும் டோல்கேட் ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது சுங்கத்துறை ஊழியர்கள் தமிழக மாணவர்களிடம், நீங்கள் மறுபடியும் தமிழகம் செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் கூறும் பணத்தை செலுத்தினால் மட்டுமே நீங்கள் செல்ல முடியும் என தெரிவித்துள்ளனர். இதனால் அங்கு வாக்குவாதம் முற்ற ஆரம்பித்தது. இதற்கிடையே ஊழியர்கள் அங்கு இருந்த தமிழக சட்டக்கல்லூரி மாணவர்களை தாக்கியுள்ளனர். இதில் பெண்களும் ஒரு வழக்கறிஞரும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பெண்களை ஏன் தாக்கினர் என்று சக மாணவர்கள் ஊழியர்களிடம் கேட்கும் பொழுது அவர்களையும் ஊழியர்கள் தாக்கியுள்ளனர். இது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் ஊழியர்கள் கொடூர ஆயுதங்களை கொண்டு தாக்கி உள்ளனர். இந்த உண்மை காட்சிகள் தற்போது மக்களின் பார்வைக்காக போது சுங்கத்துறை ஊழியர்கள் தமிழக சட்டக்கல்லூரி மாணவர்களையும் தமிழக பதிவு எண் கொண்ட வாகனங்களையும் சேதப்படுத்தினர். இதனால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது.